சின்ன வயசுல வந்து ஒரு 18-20 வயசுல வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கணும் சொன்னால் நம்ம கல்யாணம் பண்ணி இந்த சம்சாரத்தில் வந்து நம்ம கடமைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் நம்மளோட உடம்பு நல்லா வேணும், ஹெல்த் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அதை விட முக்கியம் 60 வயசுக்கு அப்புறம் இன்னும் முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம சொத்தை வந்து விட்டுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம நோயாளிகளாக லாஸ்ட் டைம் கடைசி காலத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கும் துன்பம், அந்த நோயாளிக்கு இன்னும் பெரிய துன்பம். அது பணம் பகல் பேரில் உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ட், பெரிய பெரிய விஷயங்களை அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நேமதி 10% கூட கிடையாது. ஏன்னா அதில் டெம்பரரி மாயம். மாயம்னு சொன்னால் என்ன? எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போகிறது தான் மாயம் இல்லையா? இந்த மாதிரி சிந்தனை இருந்தால் எப்படி அறிவு எப்படி இருக்கும்? நீங்கள் போங்க, இமயமலைக்கு போங்க, உங்களுக்கு வரும். எப்படி இந்த மாதிரிலாம் சிந்தனை இருக்கிறவர் எப்படி ஒரு எப்படி நீங்கள் ஒரு மனிதனாக எப்படி கணக்கெடுக்குறீங்க? பிறப்புக்கு உங்களுக்கு அறிவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிறது சொல்லுங்க தம்பி. சாதிக்க ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் அந்த RSS கோட்பாடு. அந்த சிந்தனை மனித குலத்துக்கு எதிரானது. எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய வீரன் இருக்கான். இஸ்லாமியனில் ஒரு வீரன், கிறித்தவனில் ஒரு வீரன், பாகிஸ்தானை வெல்ல முடியலையே. பங்களாதேஷ்ட கூட தோத்துருக்குது. இது கிறித்தவனுக்கு ஒரு தனி அறிவுன்னு இருக்குதா? இந்துக்கு ஒரு தனி அறிவுன்னு இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சாதிக்கு ஒரு மூலம், இந்த சாதிக்கு ஒரு சிந்தனைன்னு கிடையாது. கல்வி சீக்கிரம் கிடைக்கிறவனுக்கு இருக்குது. பல ஆண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் நாங்கள்லாம். அதுக்கு எங்களுக்கு கல்வி வந்து சேர்றதுக்கே பல 1000 ஆண்டுகள் ஆயிடுது. உங்களால் நம்ப முடிகிறதா? நான் பிறந்தா எங்கள் இளையான்குடி தாலுகாவில், எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில், அரணியூருங்கிற கிராமத்தில் 5வது பட்டதாரி நான். அதுக்கு அப்போ எவ்வளோ காலம் ஆயிருக்கு பாருங்கள். எங்களுக்கு கல்வி வந்து சேர் அதுக்கு முன்னாடி எங்கள் அன்னைங்க ஒரு 5-6 பேர் 4 பேர் படிச்சிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சும்மா வந்துக்கிட்டு சாதியின் அடிப்படையில் மூளை வேலை செய்யுது அப்படின்னா, சரி உங்கள் சாதி உயர் சாதியானா உங்கள் மூளை கொடுங்க, நான் கழட்டிட்டு அதை இதை வச்சுக்கிறேன். நீங்கள் சொல்கிற சாதியில் இல்லாதவங்களாம் எழுதி கொடுத்த வசனத்தை பேசி தான் நீங்கள் உயர்ந்த நட்சத்திரமாக இருக்கீங்க. அதை மனசில் வச்சுட்டு பேசணும். நாங்கள் நினைவிடுத்தி கொண்டே இருப்போம். இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சிக்கல், இதனால் இவ்வளோ பின்விளைவு வரும்னு. எரிபொருள் விலையேற்றம் வந்துடுச்சு. வெறும் எரிபொருள் விலையேற்றமா அது? அது சார்ந்து தான் எல்லாம் இருக்குது. அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு எல்லாமே அது சார்ந்து தான் இருக்குது. அரிசி, பருப்பு, பால், முட்டை, இது எல்லாத்துக்கும் GST வேறு. இதில் வந்து இப்போ சுங்க கட்டணம் வேறு, எரிபொருள் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் வேறு. அப்போ பாறை உந்துகள் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு பொருள் சந்தைக்கு வரும்போது 20 ரூபா தக்காளி 60 ரூபாயே ஆகிறது காரணம் இதுதான். அப்போ அத்தியாவசிய உணவுப் பொருளை கூட ஒரு கட்டுக்குள் வைக்க முடியாத நாடாக ஆட்சியாக இது இருக்குது. அதனால இவர்கள் நினைக்கிறாங்க சாதி, மதம், கடவுள், இது மூன்றும் இருந்தால் நாட்டை ஆண்டு விடலாம்னு. மதம் பேசிக்கொண்டே இருந்த இலங்கைக்கு இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அது வந்து அது சரி வராது. அது கொடும் போக்கு. மதத்திற்கும் ஆட்சிக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். இங்கே மனிதத்திற்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் அதுக்கும் தான் அதுக்கு இங்கே அரசியல் இருக்கணும். ஆனால் அது அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால் இந்த கொடும்போக்கை கண்டித்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். வரிய சில சில பொருள்களின் வரியை வந்து நீங்கள் பாருங்கள். தேர்தல் வரும்போது 200 பொருட்களுக்கு மேலே, உத்தரப்பிரதேச தேர்தல் வரும்போது உட்காந்து 200 பொருட்களுக்கு மேலே வரியை குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க மேயர் நிர்மலா சீதாராமன். காரணம் என்ன? அது பாதிக்குது மக்களைன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வாக்கு அதனால் விழாது தோற்று போயிடும்னு தெரியுது. அப்போ தேர்தல் வரும்போது குறைக்கிறீங்க. அப்படி தான் வேளாண் போராட்டத்தை நீங்கள் கண்டுக்கிறவே இல்லை. விவசாய போராட்டத்தை 4 மாநில தேர்தல் வந்து டப்புன்னு நிறுத்திட்டீங்க. அப்போ போராடினால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் எங்கள் ஆபத்துக்கு வருது. இழந்து விட்ட உரிமையை பிச்சை கேட்டு போற முடியாதரா? போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு. அதுதான் நாங்கள் அப்படி தான் செய்ய வேண்டியது இருக்கு. இப்போது அதற்காக தான் இந்த போராட்டத்தை தொடங்குகிறோம், தொடரும். வேற நடத்திடுவீங்க, பல்கலைக்கழகத்துக்கு RSS வகுப்புகள் நடத்துறதுக்கு, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் நடத்துவதற்கு, நீங்கள் மாணவர்கள்ட்ட பேசுவது, இந்துத்துவத்தை பேசுவதற்கு அனுமதிச்சிடுறீங்க, எல்லாம் நீங்கள் செஞ்சிடறீங்களே.
அப்புறம் நீங்க மதவாதத்தை எதிர்க்கிறமணியா ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால அது அழுத்தம் கொடுத்தால் செய்யறோம் அப்படின்னா இப்ப கேரளா மின்கட்டணத்தை ஏத்துதா? அவங்க சொல்றாங்க இந்த அத்தியாவசிய பொருளை விலையெல்லாம் நான் ஏற்ற முடியாதுன்னு அந்த மாநில முதலமைச்சர் சொல்றாரு. அதனால மத்திய அரசு எங்களுக்கான அதுக்கான தொடர்போ உறவோ இல்லாத போனாலும் பரவாயில்லன்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவிக்குமா நம்ம மாநில அரசு? அப்படி அறிவிக்குமா தெரியல. அவருக்கு என்ன முதல்ல அண்ணாமலைக்கு என்ன உண்மை? தம்பி தம்பி அண்ணாமலை, எது ஒன்றையாவது பேச நீ தகுதி வச்சிருக்கிய? அதான் அண்ணன் கேக்குறது. என்ன நீ என் நாட்டில் இந்த நாட்டின் குடிமகன் எனக்கு உன் பிரதமர்கிட்ட போய் கேட்டு சொல்லு. கல்வி இருக்கா, மருத்துவம் இருக்கா, போக்குவரத்து இருக்கா, தொடர் வண்டி இருந்தது அதையும் கொடுத்துட்ட, ராணுவம் இருக்கா, கடைசியா என்னை பாதுகாக்கிற ராணுவம் இருக்கா? ராணுவத்துக்கு உடைய தைக்கிறது யாரு? ராணுவத்துல கேன்டீன்ல உணவு போடுறவன், ராணுவ உடையை தேய்ச்சி கொடுக்குறவன், எந்த நீ எந்த பொருளை உற்பத்தி செஞ்ச எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த கருவிகள் எல்லாத்தையுமே தனியார் மயம் பிரைவேடைசேஷன் ஆக்கணும் ஆள் நீங்க தான். எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை பார்த்து கொடுத்துட்டு தமிழ்நாடு அரசு வந்து போக்குவரத்து கொடுக்குது அப்படின்னா அதை நான் கேட்பேன். எனக்கு அருகதை இருக்கு, தகுதி இருக்கு. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த நாட்டில் முழுக்க முழுக்க தனியார் மயப்படுத்தினது அதானி அம்பானிக்கு தாரை பார்த்து கொடுத்தது நீங்க. நீங்க வந்து இங்க வந்து நான் அழுகிறேன், ஒப்பு கழுகிறேன். நான் அப்பா செத்து போயிட்டாருன்னு உளமாற அழுதுகிட்டு இருக்கேன், நீ ஒப்பு கழுவுறேன் ஓரமா உட்காந்து அழுதுங்க. என்னை விட எங்க அப்பா மேல கட்டி பிடிச்சி ஓமா ஓரம் நடிக்கூடாது, புரியுதா? இந்த வேலையெல்லாம் வெற்றி வேலை. இதெல்லாம் அவரு அவர் போடுற நாடகத்தை வந்து மக்கள் ரசிக்கல, ரசிக்க போறதும் இல்லை, ரசிக்க போறதும் இல்லை. அது வந்து தேவையற்ற அவர் பேசிக்கொண்டிருக்காரு. அரசு அரசு பேருந்தை இப்போ தனியாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறது நாங்கள் சண்டை போடுவோம். எங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உரிமை இருக்கு, அதனால அதை பேசாதீங்க.